ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது, நீங்கள் வீடியோ போடுங்கன்னு. அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மிளகாத்தூள் சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்க. அதனால் மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1.5 கிலோ குண்டு மிளகாய் எடுத்துக்கணும். நல்லா கலராக வாங்கிக்குவாங்க இதுமாரி, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கலராக கிடைக்கும். 1.5 கிலோ தனியா, கருவேப்பிலை, 100 கிராம் சீரகம், 100 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம், சுக்கு 100 கிராம், நீட்டு மஞ்சள் 100 கிராம், மிளகு 100 கிராம், சோம்பு 100 கிராம். எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் சூப்பராக நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மிளகாய் வந்து நம்ம கையில் உடச்சி பார்த்தா இப்படி தூளாகணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிளகாய் காயணும். பாருங்கள் சவுண்டு எப்படி இருக்கு பாருங்கள். அதேமாரி மிளகாய் நல்லா கலராக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தனியாவும் புது தனியாவாக, நல்ல தனியாவாக வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், இப்படி நசுக்குனா தனியாவும். இந்தமாரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சிங்கன்னா 1-8 மாதத்துக்கு உங்களுக்கு வீணே ஆகாது, சூப்பராக இருக்கும். நான் எதையுமே வறுக்க மாட்டேன். எல்லாத்தையும் வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காய வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். அதேமாரி கருவேப்பிலையும் பாருங்கள், நான் கருவேப்பிலை எப்படின்னா நிறைய இருக்கும்போது அப்படியே உருவி உருவி போட்டு காய வச்சு அப்படியே வச்சுப்பேன். இப்படி இருக்கும் நான் கருவேப்பிலையும். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, 100 கிராம் மிளகு, 25 கிராம் வெந்தயம், 100 கிராம் கடுகு. வெந்தயம் கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா கசப்பு தட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெந்தயம் 25 கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சோம்பு 100 கிராம், சீரகம் 1.5 கிலோ, தனியா 1.5 கிலோ, மிளகாய் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டு வரோம். 100 கிராம் சுக்கு. நல்லா காய வச்சுட்டு இடிச்சுக்கோங்க, ஈஸியாக இடிக்க வரும் உங்களுக்கு. அதேமாரி 100 கிராம் மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மிளகாய் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வெறும் மிளகாத்தூளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ரொம்ப கலராக இருக்குதுன்னு கேட்குறீங்கள, இந்த குண்டு மிளகாயில் தான் நான் அரைப்பேன், சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம காஷ்மீர் மிளகாய் வந்து 1/2 கிலோ வாங்கி அரைச்சிக்கலாம். இது வந்து நல்ல கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுவே தான் இப்போ அரைக்கிறேன். நல்லாவும் இருக்குது, மிளகாத்தூளும் நிறைய வருது. நீட்டு மிளகாயில் நம்ம அரைச்சோன்னா மிளகாத்தூள் கம்மியாக வரும், கலர் தான் இருக்கும். ஆனால் இந்தமாரி கலரில் நீங்கள் வாங்கி அரைச்சிங்கன்னா மிளகாத்தூளும் உங்களுக்கு நிறைய இருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் காஷ்மீர் மிளகாய் போட வேண்டிய அவசியமே கிடையாது, சூப்பராக இருக்கும். இதையும் நாங்கள் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளுக்கும் வெறும் மிளகாத்தூளும் போய் இப்போ அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு மிளகாத்தூள் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன், அரைச்சிட்டு வந்து ஆற போட்டிருக்கேன். சம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கலரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த மிளகாத்தூள் மீன் குழம்புக்கும் போட்டுக்கலாம், கறி குழம்புக்கும் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது போல் தான் அரைப்பேன், சூப்பராக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன். வெறும் மிளகாத்தூளும் அரைச்சிட்டு வந்துட்டேன், அதுவும் ஆற போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வெறும் மிளகாத்தூளும் அரைச்சிட்டு வந்துட்டேன், கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்கள் குண்டு மிளகாவே நல்ல கலராக வாங்கி அரைக்கும் போது சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு காஷ்மீர் மிளகா இருக்கிறது, அது வந்து காரம் இருக்காது, கலர் தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு கலரும் கிடைக்கும், உங்களுக்கு மிளகாத்தூளும் சூப்பராக காரமாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது வந்து எப்பயுமே அந்த மிளகாத்தூளும் கலந்த மிளகாத்தூளும் சரி வெறும் மிளகாத்தூளும் சரி கொஞ்சமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் காரத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம போட போட திட்டமாக போட்டு நீங்கள் குழம்பு வைக்கும் போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதையும் ஆறட்டும், ரெண்டுத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆற வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த மிளகாத்தூள் இந்தமாரி அரைக்கும் போது கண்டிப்பாக கெட்டு போகாது. நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்து நல்லா ஃபேன் காற்றில் போட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மாதம் 7 மாதத்துக்கு மிளகாத்தூள் பூச்சே வராது. நம்ம காய வச்சு ஆற வச்சு வைக்கும் போது தான் மிளகாத்தூளே நம்மளுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஆறட்டும். சூப்பராக கலந்த மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் அரைச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க. கீதா சமையல பார்க்குறவங்க நம்ம மிளகாத்தூள் எப்படி அரைச்சோன்னு பார்த்தோம். எல்லா குழம்புக்கும் போடலாம், கறி குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்புக்கும் போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.